சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் மாநில தடுப்பூசி நிலையத்தை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் 1 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை கொண்டு செல்லும் வகையிலான கொரோனா குளிரூட்டப்பட்ட வாகனத்தை தமிழக அரசுக்கு வழங்கியுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடம் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில செயல் இயக்குநர் ஜெயதேவன் குளிரூட்டப்பட்ட வாகனத்தை ஒப்படைத்தார். 15 நாட்களில் 34 குடும்பத்தில் 80 பாசிட்டிவ் பார்த்துருக்கோம். தயவு செய்துங்க பொதுமக்கள், இந்த நேரத்தில் நம்ம மத்திய குழுவினரும் நேரடியாக பார்த்தாங்க, பல இடத்தில் மாஸ்க் அணியாத ஒரு நிலை. மாஸ்க் தான் சமுதாய வேக்சின், சோஷியல் வேக்சின். இப்போ நீங்கள் 1 லட்சம் பர் டே கூட நாங்கள் பண்ணுவோம், 2 லட்சம் பர் டே கூட பண்ணுவோம். மோஸ்ட் வல்னரபிள் மத்திய அரசு சொல்றது எல்லாத்தோட பாதிப்பு அதிகமா இருக்குன்னு பண்ணிடுறோம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.